ஹாய், என் பேர் ஆஷா. சதுரன் மூவியில் ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ படத்தோட டைரக்டர் வந்துட்டு ராஜீவ் பிரசாத் சார்னு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் நான் ராஜாஜியோட நடிச்சிருக்கேன். ஸோ மூடர் கூடம் ராஜாஜி. ஸோ வந்துட்டு இந்த மூவியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இட்ஸ் ஒரே நாள் ஷூட், ஐ மீன் ஒரே நாள் நடக்கிற ஸ்டோரி. இது வந்துட்டு ஒரு ஃபுல் நைட் நடக்கிற ஸ்டோரி. ஸோ அண்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு காமெடி அண்ட் சஸ்பென்ஸ் எப்படி மர்ச் பண்ணியிருக்காங்கன்னு வெரி ஸ்பெஷல். பிகாஸ் ஒரு வாட்டி த்ரில்லர் மூவிஸ் பார்க்கும்போது நாங்கள் சொல்கிறோம், காமெடி வேணுமா இந்த இடத்துல, காமெடி வேணுமா. பட் இந்த படத்தில் அது ரொம்ப நல்லா மர்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆக போகிறது படம். ஸோ வெரி ஹாப்பி. இந்த படத்தில் நான் வந்துட்டு ஒரு பியூட்டி பார்லரில் ஒர்க் பண்ணுற பொண்ணாக நடிச்சிருக்கேன். பட் லேட்டர் ஆன் ஒரு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்ஸ் கொஞ்சம் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக. ஸோ உங்கள் சப்போர்ட் வேணும், ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ இஃப் யூ சப்போர்ட், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. கலக்கல் வியூஸ் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். என்னோடய பேர் ராஜாஜ். மூட உடம்புல என்ன பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி சதுரன் படத்தினோட டீம்மேட்டில் எல்லோரையும் சந்திக்க போகிறீங்க. இந்த படம் குபேரன் சினிமாஸ் திரு பொன்னுசாமி அவர்கள் தயாரிப்பில் ஸ்ரீ சாய்ராம் சினிமாஸ் வெளியிடுறாங்க. அக்டோபரில் இந்த படம் ரிலீஸு. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ராஜு பிரசாத் உடைய டெபிட் மூவி, ஃபஸ்ட் மூவி. கதை திரைக்கதை வசனம் எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காப்பெல்லாம். மோனிகுமார் சார் வந்து இந்த படத்தை சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. மற்றும் விஷால் சாய் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். சென்னையில் நடக்கிற ஒரு சராசரியான ஒரு ஆட்டோ டிரைவரோட வாழ்க்கை, அவன் அந்த சராசரியான ஆட்டோ டிரைவர் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளியே வரான் அப்படின்ற கதை தான் மையமான கரு இந்த படத்தில். இந்த படத்தில் மொத்தம் மூணு சாங்ஸு, மூணு சாங்குமே வந்து விஷால் சாய் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்குமே இந்த படம் ரீச் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. அதே போல் இந்த படத்தை வந்து தேட்டரில் பாருங்கள். தேட்டரில் பார்த்து எங்கள் இந்த மாதிரி படத்தை எங்களை மாதிரி அப்கமிங் ஹீரோஸ் ஹீரோயின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த படத்தில் வருஷா வந்து எங்கூட பேர் பண்ணியிருக்காங்க. மற்றும் காளி வெங்கட் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி புதுப்படத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஆதரவாக எல்லோரும் இந்த வெப்சைட்டில் பார்க்குற எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி. ஹாய், என் பேர் அத்திக். நான் இந்த சதுரன் படத்தில் ஒரு மெயினான கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய டைரக்டர் ராஜீவ் பிரசாத் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து இந்த மந்த் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எல்லோருமே தியேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ். வணக்கம், என் பேர் ராஜீவ் பிரசாத். நான் சதுரன் படத்தோட டைரக்டர். சதுரன் அப்படின்ற வேர்டுக்கு அர்த்தம் வந்து ஸ்மார்ட், இன்டெலிஜென்ட், நகரவாசி, திறமசாலி, புத்திசாலி, இந்த மாதிரி அர்த்தம். இது வந்து நாங்கள் வந்து டிக்ஷனரியில் தேடி நல்ல தமிழ் வார்த்தையாக இருக்கணும், அதே சமயத்தில் என் ஸ்கிரிப்டுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண அந்த டைட்டில். இது இந்த படத்தில் ஹீரோ வந்து ராஜாஜ். அவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர். அந்த கேரக்டர், ஒரு ஆட்டோ டிரைவர் கேரக்டராக இருக்கிறதுனால தான் இந்த சதுரன்ன்ற பேரையும் நாங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு சராசரியான ஒரு ஆட்டோ டிரைவர், பல மக்களை ஏற்றி இறக்கி ஊரை சுற்றி வர்ற ஒரு கேரக்டர். இது வந்து ஒரு யூனிவர்சல் கேரக்டர். எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் ஒரு ஆட்டோ டிரைவரை பார்க்காத ஊரே இருக்க முடியாது. அட்லீஸ்ட் அவங்க ஷேர் ஆட்டோ டிரைவராவது இருப்பான். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை எடுத்து இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் வந்து வருஷா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு இந்த படத்தில் வந்து ஒரு நைட்டில் நடக்கிற ஒரு ஸ்கிரிப்டாக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து டோட்டலாக சென்னை பை நைட்டாக தான் இருக்கும் ஃபிலிமு. ஒரு தேர்ட் ஆங்கிள் நீங்கள் ஒரு டேயில் பார்க்குறதுக்கும் நைட்டில் பார்க்குறதுக்கும் சென்னை டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நானே அனுபவித்தது. நான் நம்ம வந்து ஒரு லொக்கேஷன் பார்க்கும் போகிறது கூட நம்ம ஒரு 6-7 மணிக்குள்ளே இந்த இடம் ஓகே இருக்கும் ஓகே அப்படின்னு. அதே சமயம் நாங்கள் 10-11 மணி தானதுக்கப்புறம் அந்த இடமே வேறு மாதிரியாக தெரியுது. வெறிச்சொடி கிடக்கு, பயமாக இருக்குது சம்டைம்ஸ். அந்த மாதிரியான ஒரு சென்னை. அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக வந்தது டோட்டலாகவே வந்து இந்த ஃபிலிமை வந்து நாங்கள் வந்து ஒரு லைவான ஒரு கவரேஜாக ஃபீல் பண்ணி அந்த ஃபிலிமை வந்து நம்ம வந்து அவைலபிள் லைட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்கோம். லைக் ஸ்ட்ரீட் லைட்ஸ், சோடி வேப்பர் லேம்ப்ஸில் நம்ம அதே தான் நம்மளோட லைட்டிங் கான்செப்டாக வச்சுட்டு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் லைட்ஸ் எதுவும் வைக்காமல் நாங்கள் இந்த ஃபிலிமை பண்ணியிருக்கோம். கேமராமேன் வந்து மோனிக் குமார்,
அவர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணவர், பாம்பேயில் இருக்கிறவர். எடிட்டிங் சுரேஷர்ஸு, மியூசிக் ஏ கே ரிஷால் சாய், இது டான்ஸ் கோரியோகிராஃபி வந்து தீனா நந்தா, லிரிக்ஸ் வந்து யுகபாரதி அண்ட் முத்தமிழ். யுகபாரதி ரெண்டு சாங் எழுதியிருக்கிறாரு, ரொம்ப அற்புதமாக எழுதி கொடுத்துருக்கிறாரு, ரொம்ப யதார்த்தமானது. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த படத்தில் வந்து நாங்கள் வந்து தெருக்கூத்து ஒரு செக்ஷனாக வச்சு ஒரு கேரக்டராக வச்சுருக்குறோம். தெருக்கூத்து பண்ணுறவர், பர்ஃபார்ம் பண்ணுறவர் ஒரு கேரக்டராக வச்சுருக்குறோம். ஸோ அதனால் வந்து டோட்டலாக வந்து இந்த கேரக்டருக்காக ஒரு ஒரு தெருக்கூத்தை நம்ம பேக்ட்ராப்பாக வச்சு, ஒரு தெருக்கூத்துக்குள்ளே நடக்கிற ஒரு ஒரு எலிமெண்ட்டாக வச்சு, அதுக்குள்ளே ஒரு சின்ன ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து ராவான ஒரு ஃபிலிம், அதே சமயத்தில் ஒரு கமர்ஷியலான ஒரு எலிமெண்ட்ஸோட ஒரு சேஸ் ஆக்ஷன் ஃபைட்டு காமெடி எல்லாமே மேக்ஸிமம் கலந்த மாதிரியே தான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறோம். இது எல்லா டைரக்டர்களும் எல்லா ப்ரொடக்ஷன்காரங்களும் சொல்கிறது தான். எடிட்டர் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா தூக்கிடலாம். ஸோ நான் இந்த படத்தை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோடய ப்ரொடியூசர் குபீரன் புண்ணசாமி வந்து ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்து கேட்டது எல்லாத்தையுமே கொடுத்தாரு. இந்த படம் கொஞ்சம் அவைலபிள் லைட்டில் ஷூட் பண்ணுறோன்றதுனால நான் எனக்கு அலெக்ஸா ஃபிலிம் இருந்தால் கேமரா இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினச்சேன். அதை வந்து கொஞ்சம் கூட துணி கூட யோசிக்காமல் நீங்கள் செய்கிற விஷயத்தை சிறப்பாக செய்யணும், அவ்வளோதான், நல்லபடியாக எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக மேலே நம்பிக்கையை வச்சு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணார். அந்த படம் கண்டிப்பாக நல்லா வந்திருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க, யூ சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்து அதை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நீண்ட காலமாக ஒரு நல்ல படம் தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பொறுத்திருந்து நல்ல ஒரு படத்தினை மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினை சதுரன் என்ற திரைப்படத்தை தயாரித்து முடித்து அக்டோபர் வெளியீட்டில் நான் தயாராக இருக்கிறேன். இந்த படத்தினுடைய ஒரு நாள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த படத்தினுடைய ஹைலைட்டு. இந்த படத்தினுடைய கதாநாயகன் மிஸ்டர் ராஜேஷ் என்பவர் மூடர் ஊடத்தில் நடித்தவர். இது அவருக்கு முழு கதாநாயகன் அந்தஸ்தை உருவாக்கக்கூடிய ஒரு படம். அதே சமயத்திலே ராஜீவ் பிரசாத் என்ற இயக்குநரை அறிமுகப்படுத்தியுள்ளேன். அவர் நீண்ட காலமாக சுரேஷ் கிருஷ்ணாவிடம் அசோசியேட்டாக வேலை பார்த்தவர். வீரா, பாட்ஷா என்ற திரைப்படங்களிலே மிக நுட்பமான வேலைகளில் ஆழ்ந்து ஈடுபட்டவர். அவரை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். அதே போல் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் ஒவ்வொருவருமே மிகச்சிறந்த முறையிலே எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தினுடைய வெற்றிக்கு மிகவும் பாடுபட்டு இருக்கிறார்கள். அந்த பாடுபட்டுக்கு அந்த பாராட்டுக்கு உரியவர்களாக இருக்கும் பட்சத்திலே நான் அவர்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதே சமயத்திலே படம் மிகவும் விறுவிறுப்பாகவும் வேகமாகவும் மக்களுக்கு எல்லோரும் அமர்ந்து பார்க்கக்கூடிய அளவிலே அந்த படம் இருக்கும் என்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். சிறந்த சின்ன திரைப்பட தயாரிப்பாளர்கள் சின்ன படத்தை வாங்குவதற்கு ஆளில்லாத ஒரு நிலைமை உருவாகி இருக்கிற பட்சத்திலே இந்த எண்ணத்தின் அடிப்படையில் உருவானது தான் குபேரன் அறக்கட்டளை என்ற நிறுவனம். அந்த அறக்கட்டளையின் சார்பிலே நான் ஏற்கனவே பாடல் வெளியீட்டு விழாவிலே அறிவித்த அறிவிப்பு கிணங்க 5 கோடி ரூபாய் நான் அதற்காக ஒதுக்கியுள்ளேன். அந்த 5 கோடி ரூபாயும் தொழில்நுட்ப வல்லுநர்கள், கலைஞர்கள் அதனுடைய ஆக்கப்பூர்வமான எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய விதத்திலே நான் அதை பயன்படுத்த உள்ளேன். அதே சமயத்திலே மீண்டும் இந்த படம் அக்டோபர் மாதம் வெளியீடு முடிந்த உடனே அடுத்த தயாரிப்பு வேலைகளிலே இறங்கி நிறைய படங்களை தயாரிக்க வேண்டும் என்ற ஆவலிலே இருக்கிறேன். அதற்குண்டான வேலைகளை ஆரம்பித்து விட்டேன். அதே சமயத்திலே ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஒவ்வொரு பட தயாரிப்பாளர்களுக்கும் நான் எங்களுடைய ஆழ்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன்.